வணக்கம் லைட்னிங் நியூஸ் தமிழ்நாடு தான் விளையாட்டிற்கு என்ற செயல் வீரர்கள் இருக்கின்ற இடம் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பெருமிதம் திண்டுக்கல் ஆறாம் காலனி பகுதியில் கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் போது பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்த நிலையில் திண்டுக்கல் தொகுதி விளையாட்டு நிதியில் 30 லட்சம் மதிப்பில் அடுக்கு அமர்வு இடுக்கினை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் திறந்து வைத்தார் பின்னர் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பேசுகையில் அரசாங்கம் விளையாட்டிற்கு நிதிகளை வாரி வாரி வழங்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் விளையாட்டிற்கு என்ற செயல் வீரர்கள் இருக்கிற இடம் அம்மா வழியில் முதல்வரும் துணை முதல்வரும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் பேச்சு இவ்விழாவில் மாநகராட்சி ஆணையாளர் செந்தில் முருகன் கூடைப்பந்தாட்ட தலைவரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் யூசுப் அன்சாரி நகர மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் ராஜ்மோகன் அபிராமி கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் பாரதி முருகன் சமூக ஆர்வலர் நாட்டாமை காஜா லிலின் சுதாகர் போலீஸ் ரலி அன்சாரி பொறியாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விபத்தில் உயிரிழந்த பசுமாட்டிற்கு பதில் வேறு பசுமாடு கால்நடைத்துறை சார்பில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள சத்திரப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் வெள்ளை தாயம்மாள் என்பவரது பசுமாடு விபத்துக்குள்ளாகி இறந்து விட்டதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பசுமாட்டை இழந்து நிற்கும் வெள்ளைத்தாயம்மாவுக்கு வேறு பசுமாடு வழங்க கோரிக்கை வைத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று கால்நடைத்துறை சார்பில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வெள்ளைத்தாயம்மாளிடம் பசுமாட்டை வழங்கினார் கால்நடைத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர் மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்